இன்றைய முக்கிய செய்திகள். வீட்டு உபயோக சிலிண்டர் விலை மீண்டும் 50 ரூபாய் உயர்வு. தொடர்ந்து விலை அதிகரிப்பால் இல்லத்தரசிகள் கடும் அதிர்ச்சி. அதிமுக பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. உள்கட்சி விவகாரங்களை பேசி தீர்த்து கொள்ள அறிவுரை. தொடர் மழையால் தண்ணீரில் மிதக்கும் மும்பை நகரம். கேரளா கர்நாடக மாநிலங்களிலும் பாதிப்பு. தமிழகத்தில் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என அறிவிப்பு. வெள்ளப்பெருக்கால் பாதை துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதி. வணக்கம். வணக்கம். வீட்டு உபயோகத்திற்கான எரிவாயு சிலிண்டர் விலை மீண்டும் 50 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த மே மாதம் 7 தேதி வீட்டு உபயோகத்திற்கான 14.2 கிலோ எரிவாயு சிலிண்டரின் விலை 50 ரூபாய் உயர்த்தப்பட்டது. அடுத்த 10 நாட்களில் மேலும் 3 ரூபாய் அதிகரிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு 710 ரூபாயாக இருந்த சிலிண்டர் விலை இதுவரை 358 ரூபாய் உயர்த்தப்பட்டு 1000 ரூபாயை கடந்துள்ளது. கடந்த 14 மாதங்களில் மட்டும் 12 முறை எரிவாயு சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை இன்று மீண்டும் 50 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 1018 ரூபாயாக இருந்த அதன் விலை 1068 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதனால் நடுத்தர வர்க்க பெண்கள் இல்லத்தரசிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். நாங்கள்லாம் ஏழப்பட்டவங்க, எங்களுக்கெல்லாம் இவ்வளோ கேஸ் விலை ஏற்றிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? டெய்லி அன்னாடம் பிழைக்கிறவங்க நாங்கள். மானியம்தான் போடணும், அதுவும் போடல. நீங்கள் நாங்களாம் அடுப்பு கூட பற்ற வைக்க முடியாது, கட்ட அடுப்பு கூட. சிலிண்டர் விலை இப்படி ஏற்றிக்கிட்டே போணுச்சுனாக்க நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு கீழே வர்க்கத்தில் உள்ளவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அன்றாட கூலிக்காரவங்களாம் எப்படி கஷ்டப்படுறாங்கன்றது எங்களுக்கு தான் தெரியும். அதனால் உங்கள் மத்திய அரசு கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு நல்லது செஞ்சால் எங்களுக்கு நன்றி. வீட்டு உபயோக சிலிண்டர் விலை உயர்வை கடுமையாக விமர்சித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி, தலைப்புச் செய்திகளில் கவனம் செலுத்தும் மத்திய பாஜக அரசு பொருளாதாரத்தை உயர்த்த அக்கறை காட்டாமல் மக்களை வதைத்து வருவதாக சாடியுள்ளார். இந்நிலையில் வர்த்தக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை கடந்த 1 தேதி 187 ரூபாய் குறைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் இன்று 8.50 காசுகள் குறைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் நிலவும் விலைக்கேற்ப எரிவாயு விலை மாற்றி அமைக்கப்படுவதாக சொல்லப்படும் நிலையில் ஒரே நாளில் எப்படி வணிக சிலிண்டர் விலை குறைந்து வீட்டு உபயோக சிலிண்டருக்கு மட்டும் உயர்த்தப்பட்டுள்ளது என்று கேள்வி எழுந்துள்ளது. அதிமுக பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. சென்னையில் கடந்த மாதம் 23 தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட 23 தீர்மானங்களை தவிர வேறு தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடாது என உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் எடப்பாடி திரு பழனிசாமி தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் திரு தினேஷ் மகேஸ்வரி, திரு கிருஷ்ணமுராரி ஆகியோர் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட எடப்பாடி தரப்பு வழக்கறிஞர் திரு சி எஸ் வைத்தியநாதன், உள்கட்சி விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்டது சட்ட விரோதம் என்று கூறினார். எனவே 23 தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பின்னர் வாதிட்ட திரு பன்னீர்செல்வம் தரப்பு வழக்கறிஞர், உள்கட்சி விவகாரங்களில் நீதிமன்றம் தீர்வு காண முடியும் என்று கூறினார். இரட்டை தலைமை 5 ஆண்டுகளாக வெற்றிகரமாக செயல்பட்டதால் அதனையே தொடர வேண்டும் என்று தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், பொதுக்குழுவில் பிரச்சனையை தீர்த்து கொள்ளாமல் நீதிமன்றத்தை நாடியது ஏன் என கேள்வி எழுப்பினர். சென்னை உயர்நீதிமன்ற அதிகாரத்தை தங்கள் கையில் எடுத்துக்கொள்ள முடியாது என்று கூறிய நீதிபதிகள் வரும் 11 தேதி நடைபெறவுள்ள பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க மறுத்துவிட்டனர். உள்கட்சி விவகாரங்களில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்றும் பொதுக்குழு பிரச்சினைக்கு நட்பு ரீதியில் தீர்வு காண வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். அதிமுக பொதுக்குழுவை வரும் 11 தேதி சட்டப்படி நடத்தி கொள்ளலாம் என தெரிவித்த நீதிபதிகள், இந்த வழக்கில் நிவாரணம் தேவைப்பட்டால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஒரு நீதிபதி அமர்வில் திரு பன்னீர்செல்வம் முறையிடலாம் என்றும் தெரிவித்தனர். மேலும் அங்கீகரிக்கப்பட்ட 23 தீர்மானங்களை தவிர வேறு தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நிறுத்தி வைத்தும் எடப்பாடி திரு பழனிசாமி உள்ளிட்டோருக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிற்கு தடை விதித்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இரட்டை தலைமை வேண்டுமென வலியுறுத்த காரணம் என்ன என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் அது குறித்து 2 வாரங்களுக்குள் பதிலளிக்க திரு பன்னீர்செல்வத்திற்கு உத்தரவிட்டனர். இதற்கிடையே சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள திரு பன்னீர்செல்வத்தின் வீட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய கோவை திரு செல்வராஜ், ஒருங்கிணைப்பாளர் திரு பன்னீர்செல்வம் ஒப்புதல் இல்லாமல் பொதுக்குழு அழைப்பிதழ்களை அதிமுக தலைமைக் கழகம் எப்படி அனுப்ப முடியும் என்று கேள்வி எழுப்பினார். 11 தேதிக்கு வந்திருக்கிற அழைப்பிதழில் தலைமைக் கழகம் என்கிற பெயரில் மட்டும் அழைப்பதில் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த அழைப்பதிலில் ஒருங்கிணைப்பாளரும் கையெழுத்திடவில்லை, இணை ஒருங்கிணைப்பாளரும் கையெழுத்திடவில்லை. அந்த இரண்டு பேரும் கையெழுத்திடாத அழைப்பதலை அனுப்புவதற்கு
அந்த அழைப்புதல் எந்த பெயரும் இல்லாத காரணத்தால் அதை அனுப்புவதற்கு தலைமைக் கழகத்திற்கு யார் உரிமை கொடுத்தார்கள், அதிகாரம் கொடுத்தார்கள்? இதற்கிடையே பொதுக்குழு நடைபெறவுள்ள சென்னை வானகரம் திருமண மண்டபத்தில் முழுவீச்சில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. பொதுக்குழு கூட்டத்தில் வெளிநபர்கள் நுழைவதை தடுக்க பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு புகைப்படத்துடன் QR ஸ்கேன் கோடு கொண்ட அடையாள அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே அதிமுக பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திரு பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மனு நீதிபதி திரு கிருஷ்ணன் ராமசாமி முன்பு இன்று பிற்பகல் விசாரணைக்கு வந்தது. அப்போது உடனடியாக விசாரித்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டுமென நீதிமன்றத்தை நிர்பந்திக்க முடியாது என்று தெரிவித்த நீதிபதி, அதிமுக பொதுக்குழு தொடர்பான உச்சநீதிமன்ற உத்தரவை தாக்கல் செய்ய திரு பன்னீர்செல்வம் தரப்பிற்கு உத்தரவிட்டார். வழக்கு விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பருவமழை விரைவில் தொடங்க உள்ள நிலையில் சென்னையில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஆய்வு செய்தார். கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையின் போது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரடியாக ஆய்வு செய்த முதலமைச்சர் அதிக அளவில் தண்ணீர் தேங்கும் இடங்களில் மழைநீர் வடிகால் அமைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். அதன்படி வெள்ள தடுப்பு பணிகள் தமிழகம் முழுவதும் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரை அடுத்த கொளுத்துவாஞ்சேரி சாலையில் 16,70,00,000 ரூபாய் மதிப்பில் தந்திக்கால் கால்வாய் முதல் போரூர் ஏரி உபரி நீர் கால்வாய் வரை மூடுதளத்துடன் கூடிய கால்வாய் அமைக்கப்பட்டு வருகிறது. அதன் உபரி நீர் போக்கி மற்றும் கதவுகள் அமைக்கும் பணிகளை திரு ஸ்டாலின் இன்று பார்வையிட்டார். அப்போது மழைக்காலத்திற்கு முன்பாக வெள்ள தடுப்பு பணிகளை முடிக்க அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். பின்னர் 34 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் போரூர் ஏரியின் உபரி நீர் கால்வாய் நடைபெற்று வரும் அடித்தள கான்கிரீட் அமைக்கும் பணியினை திரு ஸ்டாலின் ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் தாம்பரத்திற்கு அருகே அடையாறு ஆற்று பகுதியை ஒட்டியுள்ள குடியிருப்பு பகுதிகளை வெள்ள அபாயத்தில் இருந்து காப்பாற்றும் பொருட்டு 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வரதராஜபுரம் ராயப்பா நகர் வெளிவட்ட சாலையில் நடைபெற்று வரும் மூடுதள கால்வாய் அமைக்கும் பணியை அவர் பார்வையிட்டார். அப்போது அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மும்பையில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் நகரமே தண்ணீரில் மிதக்கிறது. மும்பையில் பாந்த்ரா, தஹிசர், ஹின்மாதா சந்திப்பு, தாதர், சியான் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று முதலே பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் பல பகுதிகளில் தண்ணீர் செல்ல வழியின்றி முக்கிய சாலைகளில் இடுப்பளவு வெள்ளம் தேங்கி நிற்பதால் வாகன போக்குவரத்து தடைப்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. தண்டவாளங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுகின்றன. பல இடங்களிலும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் கொட்டி வரும் மிக கனமழையால் குல்லு மாவட்டம் மணிகரன் பள்ளத்தாக்கு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஏராளமான வீடுகள் தரைமட்டமாகின. ஷிம்லாவில் ஏற்பட்ட நிலச்சரிவு வாகனங்களை மூடியது. கர்நாடக மாநிலத்தில் தீவிரமடைந்துள்ள தென்மேற்கு பருவமழையால் குடகு, சிக்மங்களூரு, உடுப்பி, தக்ஷிண கனடா, ஷிமோகா, ஹாசன், யாதகிரி மற்றும் உத்தர கர்நாடகா ஆகிய 8 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் திருச்சூர், ஆலப்புழா, எர்ணாகுளம், வயநாடு, கோழிக்கோடு உள்ளிட்ட பல மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள அதிரப்பள்ளி அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. இதனிடையே குஜராத், கொங்கன் மற்றும் கோவா, மத்திய மகாராஷ்டிரா, கடலோர ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகாவின் கடலோர பகுதிகள், கேரளா மற்றும் ஏனாம், மாஹேவில் வரும் சனிக்கிழமை வரை இடியுடன் கூடிய மிக கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கோவை மாவட்டம் முழுவதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் 49 அடி உயரமுள்ள சிறுவாணி அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. 15 நாட்களில் 12 அடிக்கு மேல் உயர்ந்து தற்போது 18 அடியை எட்டியுள்ளது. நேற்று ஒரே நாளில் 2.5 அடி அதிகரித்துள்ளது. வால்பாறை அருகே சின்ன கல்லாறு பகுதியில் அதிகபட்சமாக 12 சென்டிமீட்டரும் வால்பாறையில் 8 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. வால்பாறையில் கொட்டி தீர்த்த கனமழைக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் பொள்ளாச்சி சாலையில் வீட்டின் 30 அடி உயர பாதுகாப்பு பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்தது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், எல்லா பொருளும் உள்ளதே கொடுத்து கூடி துணியும் கூட எடுக்க முடியலைங்க. எடுக்கிற ஒன்று பொருள் கூட எடுக்கல. நாங்கள் சும்மா ஆளாக போயிருக்கோம். சிலிண்டரு அடுப்பு மட்டும் எடுத்துருக்கோம். எந்த பொருள் எல்லாம் போச்சு. நீலகிரி மாவட்டத்தில் உதகை, கூடலூர், பந்தலூர், குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் 4 நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. முதுமலை புலிகள் காப்பக பகுதியில் உள்ள தொரப்பள்ளி, தெப்பக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் மாயாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆற்றின் குறுக்கே இருந்த மண்பாதை அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் பழங்குடியின கிராமமான தெப்பக்காடுக்கு செல்லும் பாதை துண்டிக்கப்பட்டுள்ளது. குன்னூர், மேட்டுப்பாளையம் மலை ரயில் செல்லும் பாதையில் பசுமை பூத்து குலுங்குவதுடன் ஆங்காங்கே புதிதாக சிறு சிறு அருவிகள் தோண்டியுள்ளன. இதனால் பயணிகள் உற்சாகம் அடைந்துள்ளனர்.
இந்நிலையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி, கோவை மாவட்டங்களில் மிக கனமழையும், தேனி, திண்டுக்கல், திருப்பூர் மாவட்டங்களில் நாளை கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் என வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் அடையாறு, கிண்டி, பட்டினப்பாக்கம், திருவல்லிக்கேணி, திருவொற்றியூர், வண்ணாரப்பேட்டை, வேளச்சேரி மற்றும் புறநகர் பகுதிகளான தாம்பரம், சேலையூர், வண்டலூர் உள்ளிட்ட பகுதிகளில் மாலையில் மிதமான மழை பெய்தது. தமிழ்நாட்டில் தொடர்ந்து தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்டதால் கொரோனா உயிரிழப்பு தடுக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 16,000 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியான நிலையில் தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு முடுக்கிவிட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக சிறு குறு தொழில் நிறுவனங்களில் பணிபுரியும் 18 வயது முதல் 59 வயது வரையிலான தொழிலாளர்கள் குடும்பத்தினருக்கு பூஸ்டர் தடுப்பூசி போடுவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. அமைச்சர்கள் திரு சுப்பிரமணியன், திரு தங்கம் தென்னரசு ஆகியோர் முன்னிலையில் நடந்த இக்கூட்டத்தில் சிறு குறு நிறுவனங்கள், உணவு விடுதிகள், கட்டுமான நிறுவனங்கள், வணிக வளாகங்கள், திரையரங்குகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் சுப்பிரமணியன், கொரோனா 3வது அலை தமிழகத்தை பாதிக்காததற்கு தடுப்பூசி இயக்கமே காரணம் என்றார். இதுவரை 11,42,00,000 டோஸ் தடுப்பூசி போடப்பட்டிருப்பதாக கூறிய அவர், இன்னும் போடாமல் இருப்பவர்கள் 10ஆம் தேதி நடக்கும் மெகா முகாமில் பங்கேற்று தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொண்டார். கடந்த மாதம் வரை 30 மெகா தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. 28 தடுப்பூசி முகாம்கள் வாரந்தோறும் நடத்தப்பட்டதும், 2 தடுப்பூசி முகாம்கள் மாதந்தோறும் நடத்தப்படுவதுமான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. 10ஆம் தேதி 31வது மெகா தடுப்பூசி முகாம் தமிழ்நாடு முழுவதிலும் 100,000 இடங்களில் நடைபெறவிருக்கிறது. தமிழகத்தில் 1,41,00,000 தடுப்பூசிகள் செலுத்தப்பட வேண்டியுள்ளதாக கூறிய அவர், தங்கள் தொழிலாளர்களுக்கு தொழில் நிறுவனங்களே பூஸ்டர் தடுப்பூசியை இலவசமாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இனி வருவது செய்தித் துளிகள். ராணுவத்தில் 4 ஆண்டுகளுக்கு மட்டும் ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்படும் அக்னிபாதை திட்டத்தின் கீழ் சேர 7.5 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது. கடந்த 24ஆம் தேதி தொடங்கிய விண்ணப்ப பதிவு நேற்று நிறைவடைந்தது. இதுவரை விமானப்படை நியமனத்திற்கு பெறப்பட்ட விண்ணப்பங்களில் இதுவே அதிகம் என்று விமானப்படை கூறியுள்ளது. இந்த திட்டத்தை எதிர்த்து நாடு முழுவதும் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. வீட்டு உபயோகம் உட்பட அனைத்து நிலத்தடி நீர் பயன்பாட்டாளர்கள் 10,000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பு தமிழகத்திற்கு பொருந்தாது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 30ஆம் தேதிக்குள் கட்டணம் செலுத்தி தடையில்லா சான்றிதழ் பெறாவிட்டால் சட்டவிரோதமாக கருதப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் அண்மையில் விளம்பரம் வெளியிட்டிருந்தது. இஸ்ரேல் நாட்டில் நடைபெறும் சர்வதேச ஜூனியர் பெண்கள் சைக்கிள் போட்டியில் பங்கேற்க வாய்ப்பு கிடைத்துள்ள தூத்துக்குடி அருகே முப்பினிவெட்டி கிராமத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி ஸ்ரீமதிக்கு 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சைக்கிளை திமுக எம்பி திருமதி கனிமொழி தமது சொந்த செலவில் வாங்கி கொடுத்தார். ஏற்கனவே தேசிய போட்டிகளில் பங்கேற்பதற்காக 2019ஆம் ஆண்டு 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சைக்கிளை அந்த மாணவிக்கு திருமதி கனிமொழி கொடுத்திருந்தார். இதன் மூலம் பல பரிசுகளை மாணவி ஸ்ரீமதி பெற்றிருக்கிறார். திருவாரூரில் அரசு உதவி பெறும் மெய்ப்பொருள் பள்ளியில் 1 முதல் 20ஆம் வாய்ப்பாட்டை தவறு இல்லாமல் ஒப்புவித்த 5ஆம் வகுப்பு மாணவி சபிதாவை தலைமை ஆசிரியை சுமதி தமது இருக்கையில் அமர வைத்து அழகு பார்த்த காட்சி வைரலாக பரவி வருகிறது. வாய்ப்பாட்டை தவறு இல்லாமல் ஒப்புவிக்கும் மாணவர்கள் தமது இருக்கையில் அமர வைத்து கிரீடம் அணிவித்து கௌரவிக்கப்படுவார்கள் என்று தலைமை ஆசிரியை சுமதி தெரிவித்திருந்தார். இந்த சவாலை ஏற்று மாணவி சபிதா வாய்ப்பாடத்தை ஒப்புவித்தார். அதிமுக நாளிதழான நமது அம்மா வெளியீட்டாளரும் அரசு ஒப்பந்ததாரருமான வடவள்ளி சந்திரசேகருக்கு சொந்தமான 6 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். கோவையில் உள்ள அவரது வீடு, அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. டெண்டர் முறைகேடு தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு வேலுமணி வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்திய போது சந்திரசேகர் வீட்டிலும் சோதனை நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் எடப்பாடி திரு பழனிசாமிக்கு நெருக்கமான ஒப்பந்ததாரர் செய்யாதுரை மற்றும் அவரது மகன்களுக்கு சொந்தமான வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்து வருகிறார்கள். பின்னணி பாடகர் டி எம் சௌந்தரராஜனின் 99வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னையில் நடந்த சிறப்பு இசை நிகழ்ச்சியில் ஏராளமான கலைஞர்களும் ரசிகர்களும் கலந்து கொண்டனர். மலேசியா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் இருந்தும் வந்திருந்த கலைஞர்கள் இசை விருந்து படைத்தனர். டி எம் சௌந்தரராஜனின் மகன் பால்ராஜ் தனது தந்தை பாடிய பிரபலமான பாடல்களை மேடையில் பாடினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட வைத்தி மகேந்திரன் விசில் மூலமாகவே டி எம் எஸ் பாடலை பாடி இசை விருந்து படைத்தார்.
சத்தியமங்கலம் அருகே தொட்டகாஜனூரில் வாழைத் தோட்டத்தில் காவலுக்கு இருந்த விவசாயி யானை தாக்கி உயிரிழந்ததை தொடர்ந்து உடலை வாங்க மறுத்து கிராம மக்கள் 5 மணி நேரத்திற்கு மேல் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. வாழைத் தோட்டத்தில் நுழைந்த யானை 500 வாழை மரங்களை சேதப்படுத்தியுள்ளது. கடந்த மாதமும் இதே யானை ஒருவரை கொன்றுள்ளதால் அதனை காட்டுக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் வலியுறுத்தினர். வேலூரில் ஜீப் மற்றும் மோட்டார் சைக்கிளை சேர்த்து சாலை அமைத்து விவகாரத்தில் மாநகராட்சி உதவி பொறியாளர் பழனி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்த இரு சம்பவங்களின் புகைப்படங்கள் வைரலானதைத் தொடர்ந்து சாலை அமைத்த ஒப்பந்ததாரர்களிடம் விளக்கம் கேட்டு மாநகராட்சி ஆணையர் திரு அசோக்குமார் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். மேட்டுப்பாளையம் அருகே கல்லாறு அரசு தோட்டக்கலை பழப்பண்ணையில் 80,000 பாக்கு மரக்கன்றுகள் தயார் நிலையில் இருப்பதாக பண்ணை மேலாளர் திரு செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். ஒரு நாட்டின் விலை 20 ரூபாய் என்றும் விவசாயிகள் நேரில் வந்து பாக்கு மரக்கன்றுகளை வாங்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். கல்லாறு பழப்பண்ணையில் குறைந்த விலை பழ மரக்கன்றுகளும் கிடைக்கின்றன. செங்கல்பட்டு அருகே பரனூர் ரயில் நிலையத்தில் நடைமேடையில் தாக்கப்பட்டு காலில் காயமடைந்து சுய நினைவு இழந்த பயணியை தோளில் தூக்கி வந்து ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஏற்றிய ரயில்வே பாதுகாப்பு படை காவலர் தயாநிதிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. உரிய நேரத்தில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதால் அந்த பயணி ஆபத்தான கட்டத்தை கடந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சென்னை தாம்பரத்தை அடுத்த படப்பையைச் சேர்ந்த 3 வயது குழந்தை 5 சாதனை புத்தகங்களில் இடம் பிடித்துள்ளார். இன்னும் பள்ளிக்கு செல்லாத அந்த குழந்தை தாய் சுபாவின் பயிற்றுவிப்பால் 1 நிமிடத்தில் 79 சொல்லுக்கு எதிர்மறை சொல்லை சொல்லி இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ஆசிய நாடுகளின் தலைநகர், இந்திய மாநிலங்களின் தலைநகர் பெயர்களை தெரிவித்து ட்ரையம்ப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், 40 வித தலைப்புகளில் பேசி கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், 1 நிமிடத்தில் 60 விலங்குகளின் குட்டிகளின் பெயர்களை தெரிவித்து இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், 100 விலங்குகளின் பெயர்களை சொல்லி இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆகிய சாதனை புத்தகங்களில் இடம்பெற்றுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோயில் குடமுழுக்கு 418 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்றது. அமைச்சர்கள் திரு சேகர் பாபு, திரு மனோ தங்கராஜ் உள்ளிட்ட 1,000,000 பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். திருஞான சம்பந்தரால் ஈசனின் அடிமலடல தொழுது என பாடல் பெற்ற திருவள்ளூர் மாவட்டம் கூவம் திருப்புராந்தகேஸ்வரர் கோயில் குடமுழுக்கு விமர்சையாக நடைபெற்றது. திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற மற்றொரு கோயிலான செய்யாறு வேதபுரீஸ்வரர் கோயில், திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோயில், பெரம்பலூர் அருகே 300 ஆண்டுகள் பழமையான பூலம்பாடி திரௌபதி அம்மன் கோயில், திருவாரூரில் பிரசித்தி பெற்ற குமரன் கோயில், நெல்லை வண்ணாரப்பேட்டை பேராத்து செல்வி அம்பாள் கோயில் உள்ளிட்ட கோயில்களிலும் குடமுழுக்குகள் நடைபெற்றன. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 617 புள்ளிகள் உயர்ந்து 53,751 புள்ளிகள் இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 179 புள்ளிகள் அதிகரித்து 15,990 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் சவரனுக்கு 520 ரூபாய் சரிந்து 37,920 ரூபாயாகவும் 1 கிராம் 4,740 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து 62.50 ரூபாய் உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வீட்டு உபயோகத்திற்கான எரிவாயு சிலிண்டர் விலை மீண்டும் 50 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.